தம்மை குமத்தலைவு இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து புது வெர்ப் ஒன்னு பசை கம்போசேல படிச்சோம் இர்ரெகுலர் வெர்ப் ஆளே அந்த பேசிஸ்ல இன்னைக்கு நம்ம படிக்க போறது ER group verbs தான் ER group னா உங்களுக்கு தெரியும் regular verbs இல்லையா இப்போ regular verbs வந்து நம்ம பசை கம்போசேல எப்படி வந்து சொல்றது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு ஏனா ரெகுலர் வெர்ப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பசை கம்போசே எழுதுற மாதிரி இருக்கும் அதனால இது ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சிடலாம் நீங்க இதை கவனிச்சிங்கன்னா போதும் இப்ப மோஷேன்ற எக்ஸாம்பிளை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் மோஷேன்றது இன்ஃபினிட்டிவ் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அர்ல முடியுது குரூப் ஆஃப் வெர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் ரெகுலர் வெர்ப் இப்ப இத எப்படி நம்ம வந்து பார்ட்டிசிபிள் பசைக்கு மாத்தணும் அப்படின்னா மோஷேன்ற இன்ஃபினிட்டிவ்ல லாஸ்ட்ல இருக்கிற அர் அதை வந்து எடுத்துடணும் இதை எடுத்துட்டு எம் ஆ என் ஜே எ இது வரைக்கும் வச்சுக்கணும் இப்ப லாஸ்ட்ல இருக்க எவ வந்து நீங்க அக்சன்ட் தக்கி போட்டு ஏ அப்படினு சொல்லிட்டு எழுதணும் அப்ப மோஜே அப்படினு சொல்லிட்டு நம்ம இத படிப்போம் மோஜே அப்படினு சொல்லிட்டு படிப்போம் இதுதான் மோஜேன்ற வெர்ப் உடைய பார்ட்டிசிபிள் பசி அப்ப மோஜேன்ற வெர்ப் பசி கம்போசேல சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் மோஜே அப்படினு சொல்லிட்டு சொல்லணும் இந்த அர் குரூப்ல வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து வந்து அக்சன்ட் போட்டு ஏ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கினா எந்த அர் குரூப் வெர்ப்ஸையும் நீங்க ஈஸியா பார்ட்டிசிபிள் பசைவா மாத்திடலாம் அப்போ உங்களுக்கு பசை கொம்போசை எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா அவார்ன்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும் அது கூட மோஷேன்ற பார்ட்டிசிபிள் பாஸே யூஸ் பண்ணணும் அப்ப சுஜே ப்ரோனோ ஃபர்ஸ்ட் தென் அவார்ன்ற ப்ரெசன்ட் டென்ஸ் தென் அது கூட மோஷேன்ற பார்ட்டிசிபிள் பாஸே இது மூணும் வந்து ஒண்ணா சேர்ந்து தான் உங்களுக்கு பாஸே கம்போசே வந்து எழுத முடியும் இப்ப பாத்தீங்கன்னா மோஷேன்ற இன்ஃபினிட்டிவ பசை கம்போசில எழுதுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சுஜே ப்ரோனோ பிளஸ் அவார்ன்ற ப்ரெசன்ட் டென்ஸ் பிளஸ் மோஷே உடைய பார்ட்டிசிபிள் பசை ஆனா பசை கம்போஸ் எல்லாத்துக்கும் அவார்ன்ற ஆக்சிலரி வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதணும்னு இல்ல ஏத்தர்ன்றதும் வரும்னு சொன்னேன் இல்லையா அதனால நீங்க அதை வந்து ஞாபகமா வச்சுக்கணும் நம்ம வந்து அவார் போடணுமா இல்ல ஏத்தர் போடணுமா அப்படின்றத பசை கம்போசை போட எழுதும் போது ஞாபகம் வச்சுக்கணும் மூமெண்ட் வேர்ப்ஸுக்கு அதே மாதிரி ரெஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் அந்த வேர்ப்ஸுக்கெல்லாம் வந்து ஏத்தர் வரும் தென் 70% ஆஃப் த வேர்ப்ஸ் வந்து பசை கம்போசையில எழுதுறதுக்கு நம்ம அவார் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மோஷேன்ற வெர்ப வந்து பசை கம்போசேல கான்ஜுகேட் பண்ணி ஜே மோஷே கி ஆ மோஷே இல் ஆ மோஷே எல் ஆ மோஷே ஓ நா மோஷே நூஸ் அவோ மோஷே உஸ் அவே மோஷே இல் ஜோ மோஷே எல் ஜோ மோஷே இப்படிதான் நம்ம இதை வந்து கான்ஜுகேட் பண்ணணும் வெர்ப் வந்து பசை கம்போசேல கான்ஜுகேட் பண்ணோம் இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜே மாஞ்சே தி பேன் ஜே மாஞ்சே தி பேன் நான் பிரெட் சாப்பிட்டேன் அப்படின்றத குறிக்கும் நான் வந்து ரொட்டி சாப்பிட்டேன் அப்படின்றத குறிக்கும் பசை கம்போசே தென் இப்ப செகண்ட்
செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Les enfants ont mangé de chocolat. Les enfants ont mangé de chocolat. Children வந்து ate chocolates அப்படின்றத குறிக்கும். குழந்தைங்க வந்து chocolates சாப்பிட்டார்கள் அப்படின்றத குறிக்கும். இப்போ mangerன்ற verb வந்து படிச்சோம் இல்லையா? Next verb நம்ம படிக்க போறது acheter. Acheter-ன்றது உங்களுக்கு தெரியும் to buy இல்லையா? Present tense-ல நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இத எப்படி நம்ம வந்து possessive composeல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் conjugate பண்றேன், நீங்களும் என் கூடயே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி நம்ம வந்து இத வந்து conjugate பண்ணனும். என் கூடயே நீங்களும் சொல்லிடுவாங்க. J'ai acheté. Tu as acheté. Il a acheté. Elle a acheté. On a acheté. Nous avons acheté, vous avez acheté, ils ont acheté, elles ont acheté. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சத passé composé எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்றது ஈஸியா இருக்குதல்ல? ஓகே. acheté என்ற verb யூஸ் பண்ணி பாசே கம்போசேல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Pauline a acheté un nouveau manteau. Pauline a acheté un nouveau manteau. Pauline வந்து மாண்டோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கோட் ஜெர்கின் சொல்லுவோம் இல்லையா? அது அப்ப வந்து புலிங் வந்து ஒரு புது கோட் வாங்கினா அப்படின்றத குறிக்கும். வாங்கினால் அப்படின்றத குறிக்கும். ஆ அஷத்தே தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆ அஷத்தே அப்படின்னு யூஸ் பண்றேன். இது ஞாபகம் வச்சுக்கணும். இல் எல் ஓனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத மாதிரி இங்க தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு குறிக்கும். ஆ அஷத்தே. இப்ப நெக்ஸ்ட் வேர்ப் பாத்தீங்கன்னா பர்லே. பர்லேன்ற வேர்ப் எடுத்துக்கலாம். பர்லேன்றது என்னது? டு ஸ்பீக் அப்படின்ற மீனிங் உங்களுக்கு தெரியும். அப்ப இத பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்வோம்? பேசினார்கள். ஸ்போக் ஹேவ் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இத எப்படி பசை கம்போசேல சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பசை கம்போசேல பர்லேவ ஜே பர்லே, யு ஆ பர்லே, இல் ஆ பர்லே, Elle a parlé, on a parlé, nous avons parlé, vous avez parlé, ils ont parlé, elles ont parlé. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்ப நீங்க என் கூடிய சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்ப இது என்ன மீன் பண்றது அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இப்ப இந்த பர்லேன்ற வெர்ப கான்ஜுகே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Elle a parlé avec son père. Elle a parlé avec son père. அவளுடைய அப்பாவிடம் பேசினாள். பேசினாள் அப்படின்றத குறிக்கும். Spoke has spoken. இங்க has spoken எல் இல்லையா? அப்ப has spoken அப்படின்றத குறிக்கும். Then second example பார்க்கலாம். Nous avons parlé avec nos amis. Nous avons parlé avec nos amis. நாங்க எங்களுடைய friendsோட பேசினோம். We spoke to our friends. We have spoken to our friends அப்படின்றத குறிக்கும். இப்ப present tenseல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஒரு verb சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்ப past tenseல வந்து இன்னைக்கு நம்ம மூணு verbs படிச்சிருக்கோம். ஏன்னா வந்து உங்களுக்கு இது வந்து conjugate பண்றது ஈஸி. அந்த pattern தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியா conjugate பண்ணலாம். அந்த basisல இன்னைக்கு நம்ம மூணு verb படிச்சிருக்கோம். என்னென்ன verb படிச்சோம்? Manger, acheter,
பர்ல இது மூணுமே வந்து நம்ம ஒரே மாதிரி தான் கான்ஜுகேட் பண்ணுவோம் ஏனா ஃபர்ஸ்ட் குரூப் வெர்ப்ஸ் இல்லையா இப்போ இத பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எக்சர்சைஸ் கொடுத்திருக்கேன் அந்த எக்சர்சைஸ்லாம் நீங்க செய்யுங்க Jojo Das. Dream it, wish it, and do it.